வணக்கம். என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி 3. இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு, இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு, என்னோடய ஆஃபீஸு. நான் 1984 கிட்டத்தட்ட 83 இந்த வீட்டில் இருந்திருக்கேன். 84 எனக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. என்னுடைய மகன் பிறந்து இன்றைக்கி 2024 இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கைக்கோடந்திலிருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு 6 மாதம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன். அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உறவை காத்த கிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம், எங்கள் வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தினேன். நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள், என்னை ரசித்ததைப் போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள், அது கர்நாடகானாலும் சரி, ஆந்திரானாலும் சரி, கேரளானாலும் சரி, தென்னகத்து மக்களும், இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்கான். அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும், தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மன்மதன், வல்லவன், சரவணா, ஒஸ்தி, வானம், எப்படி எல்லா வானம் எல்லாத்தையும் விட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜு, அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜு, அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், வாழு ரிலீஸ் பண்ணி வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம், எதிர் நம்மளுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளராக இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி ஒரு தடை. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விட கடவுள், நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து, அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன், என் மனைவி போடுங்க, என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு. அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி, மாநாடு வெந்து தனித்தது காடு இன்னைக்கு 10 தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர், உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு நேத்தி அந்த போஸ்டர் நேத்தி வெளியிடுறாங்க. அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசிங்கு பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு. நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு, அந்த தேசிங்கு பெரியசாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறாரு. அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. இது இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாகவே இங்கே கொடுக்கணும், 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க, ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி நடந்தால் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட்ட சொல்லணும், ராமஜெயம் வருது பண்ணணும், எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று உங்களையெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க. அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு, அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார், அதாவது என்ன சொல்கிறேன், யாருக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு எரிச்சல், எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் படலாம் எரிச்சல், மனுஷன் போடணும் எதிர்நீச்சல், எதிரி போடுவன் கூச்சல், அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல். இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர். அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர். அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணேன்னு ஒன்றும் இல்லை,
வெள்ளம் இன்னைக்கு வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு. சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோடய வட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு, டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு, அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு, இன்றைக்கி அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபையின் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி, தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி 500 பேருக்கு அரிசி, 5 கிலோன்னு அரிசி, நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன். எதுக்கு? என் முகத்தை காட்டி போயிடணும். நான் மக்களுக்கு கொடுப்பேன், கொடுக்கணும். ஆர்கே நகரில் கொடுத்தேன், அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன். தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை. இங்கே கூட இப்போ பேசணும், இதுக்கு டர குட்டாட்டத்துன்னு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. காற்று வசதி இல்லை. உங்களுக்கு ஃபேன் ஓடுது, எனக்கு ஃபேன் இல்லை, ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் நிற்கிறாங்க. எனக்கு இது போகும். ஏன்னா இதை மாதிரி இந்த காற்று புழுக்கம் அதில் தூத்துக்குடியில் 500 பேருக்கு கொடுத்தேன். அப்போ அப்படியே அந்த புழுக்கம் தாங்காமல் மயங்கி கீழே விழுந்தேன். ஆனால் எழுந்திருச்சு, தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறேன். அடுத்தது திருநெல்வேலியில் போய் 500 பேருக்கு அரிசி கொடுக்குறேன். கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன். இன்னைக்கு என் இதை தொடர வேண்டும், இன்னமும் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம், அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணும்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னா கொடுப்பேன், கொடுக்குறோம். நானும் என் மனைவியும் என் ரசிகர் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க. என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான், இந்த பிறந்த நாளை கொண்டுறான். என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் கொண்டாடலை? ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும், இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும், அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்றேன். அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது. நேற்று போய் அதனால என் பேரை வந்து கேக்கு விட்டான், கேட்டு கேக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இதுதான் மேட்ரு. இதில் என்னன்னு கேட்டாக்கா, அதாவது தப்பு நடந்தால் அதை தடுக்கணும், அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ஒரு ஸ்டேஜு. இப்போ அது ஒரு ஏஜ். இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும், இது ஒரு ஸ்டேஜ். ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஏஜ். என்னன்னு கேட்டாக்கா, இப்போல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி தடாலடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம், என்னுடைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம். வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம். அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல் ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது இந்த பட்டம், இந்த பதவி, இந்த பவிசு, இந்த பேரு, இந்த புகழ், இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த சொந்தம், இந்த பந்தம், இது எதுவுமே மனுஷன் போகக்குள்ள கூட வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்க பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும். இந்த இந்தி பிரச்சார சபையில் நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல. நான் வந்து 1980 ஒரு தலை ராகத்தில் உதயமானவன். நான் உதயமான படம் ஒரு தலை ராகம், அது ஒரு தலை. இன்னைக்கு என் பையன் நடித்த படம் 10 தலை. அந்த 10 தலை நடிச்சு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்த நாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க. என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு, நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு, நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவங்க கிடையாது, கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கேன். இது என்னோட ரெக்கார்டு. இன்னொன்று, அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு கொடுக்கல, நான் என் படம் இறைவன் கொடுத்தான், நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இறைவன் கொடுத்தான் ஒரு உயிரில் ஒரு விஷா தங்கை கோரிக்கைதம் மைதில் எண்ணி காதில் ஒரு தாய் சமுதம் என் தங்கை கல்யாணம் சம்சார சங்கீதம் பூக்களை பதிகால் கூலிக்காரன் பட்டம் கிட்டு 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 ஆண்ட கொட்டு நான் வசூல ஆட ரசிகர்கள் ஆண்டவன் கொடுத்தான். கொடுத்தோன்னு ஒரு தாய் சமுதமா படம் வெற்றியா வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட 10,000 கிலோ நல்ல அரிசி, பச்சை அரிசி. என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசன் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன். இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார சபா, அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. யாரு போடணும் என்ன வாழ்த்தணும் கவலையே கிடையாது. ஒரு தாயின் சவுதம் வெட்டியா 10,000 கிலோ அரிசி கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், வேட்டி கொடுத்தேன். ஏன் அன்னைக்கு ஒரு தாயின் சவுதம் 100வது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள
அன்னைக்கு தலைவர் முதல்வர் கிடையாது, மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற. 100 பேருக்கு 100 தங்கச்சிக்கு தங்கத்துல தாலி கொடுத்தேன். என் தங்கி கல்யாணி விட்டு கிட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசல்ல 10,000 பேருக்கு அரிசி 10,000 கிலோ அரிசி கொடுக்குறேன் 1,000,000 மக்களுக்கு. அது மட்டும் இல்லை, என் தங்கை கல்யாணிக்கும் 7 தங்கச்சிமாருக்கும் 100 பேருக்கு தங்கத்தில் தாலி கொடுக்குறேன். ஏன் இந்த 1,000 விளக்கில் எந்த பிரச்சனை நடந்தாலும் 1,000,000 மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், தீப்பத்தி எரியுதா அதுன்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னங்க நான் போய் கவன் படத்தில் மட்டும்தாங்க நடித்தேன், நான் வேறு எந்த படத்துலையும் போய் நடிக்கலைங்க. கவன் படத்தில் நடிஞ்சு விட்ட மறைந்து விட்ட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த் நீங்கள் சொன்னீங்களோ, என் டயலாக நானே பேசிக்கிட்டேங்க, என் டயலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த். அந்த அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார், அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கல. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை செயலாளர் சார், முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் சொல்கிறேன் சார், என் ரெக்கார்டு சார், நான் பெரிய ஆள் கிடையாதுங்க, அரசியலில் நான் பெருசாக சாதிக்கலன்னு எழுதுறீங்களா எழுதுங்கங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்க்கையில் ஒரு எல்லாருமே கிராண்டாக பணக்காரங்கன்னா இருந்தாக்கா 5-star ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுவான், ஏழை சாதாரண கோயிலை வச்சு தான் கல்யாணம் பண்ணுவான். பணக்கார வீட்டில் தாலினா தங்கத்தில் தாலி போடலாம், ஏழை வீட்டில் மஞ்சக்கீரில் தான் தாலி போடுவோம், அதுவும் தாலி இதுவும் தாலி தான், வேணா அது தங்க தாலியாக இருக்கலாம், இது ஏழை போடுறது மஞ்சக்கீரில் போட்டாலும் அது மங்களமான தாலி, அது மாங்கல்யம், அது எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க. ஏன் அரசியல் என்ன தெரியுமா, இன்னைக்கு சொல்கிறேன், கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பிறந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா, அதே மாதிரி கோட்டையில் கொடி கட்டி பிறந்தார் புரட்சி தலைவரா. அவரு காலத்தில் யாராவது எதிர்கட்சியில் இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார், அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார், 28 வயசு முடித்த ஒரு பையன், 28 வயசில் 1984 April 13 திமுகவில் கொடுக்குற என்ட்ரி கொடுத்தோன்னா, மயிலாடுதுறை அண்ணா நகர் இடைத்தேர்தல் 4 தஞ்சாவூர் உப்பிளையாபுரம் 2 தொகுதியில் திமுக ஜெயிச்சது சார். ஜெயித்ததில் நானும் ஒரு காரணம் இல்லை, ஒளி பிடிக்க மைக்கு பிடிச்சி பேசியிருக்கேன்ல, ரெக்கார்டு இருக்குல்ல, யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் டி ராஜேந்தர் சினிமாவில் நடித்து கீழ்த்து தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ளே கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தளர்ந்து போய் அரசியலுக்கு வரல, 28 வயசில் வந்திருக்கேன்ல. இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாள் சொல்ற விஷயம் இருக்கு, 1984 புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அரசியலுக்கு வந்தேன். ஏன் இவ்வளவுலாம், 1991 தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு, பழனி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போய் நிற்கிறேன், என் மனைவி உஷாராஜேந்தர் குதிரை சின்னத்தின் 40,000 ஓட்டுங்க, 10% மேல வாக்கு, அந்த 10% வாக்கெல்லாம் வச்சுட்டு நான் பிலிம் காட்டல, 40,000 ஓட்டு அன்னைக்கு நான் சொச்சம் வாங்கினேன்னா அது ஒன்று ஒரு ரெக்கார்டு. இவ்வளோனா இதுக்கு இந்த கோட்டையில் போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில் அந்த அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் சுயேச்சையில் போட்டிக்கிட்டு 40,000 வாக்குகள் பெற்றேன். எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக நான் நிற்கக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உதயசூரியன் சின்னத்தில் நின்ற பேலட் பேப்பரில் இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கினுச்சு, ரெக்கார்டாக இல்லையா புரட்டி பாருங்க, இன்னைக்கு நீங்கள் ரெக்கார்டெல்லாம் எழுதாமல் இருக்கலாம். எல்லாத்த விட நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பித்தப்ப இத்தனை மீடியா கிடையாது, வெறும் பத்திரிகை தான், தினத்தந்தி, தினகரன், தினமலர், தினமணி, இதை மாதிரி சில பத்திரிகைகளில் வந்தால் தான், இன்னும் சில பத்திரிகைகள் பத்திரிகையில் மட்டும்தான் வரும். அந்த காலத்தில் கட்சி ஆரம்பித்து 40,000 வாக்கு பழனியில் வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் பருகுடன் 40,000 வாக்குகள் வாங்கி போறான்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிறதுக்காக மதிமுகவை தொடங்க வைகோ பிரிஞ்ச உடனே திமுகவை உடைக்கிறாரு. அத்தனை மாவட்ட செயலாளர் திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க, வருசலா போறாங்க அத்தனை பேரு, திமுகவே உடஞ்சு அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது. அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனைய காலத்தில் கலைஞர் கூப்பிடுறாரு, தம்பி ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கேன், தம்பியே நீ வாண்டாரு போய் எனக்கு துணையா வாங்கினாரு, போய் வெள்ள மாதிரி வைகோ உடச்சோன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடினப்ப போய் போட்டேன் சார் தடுப்பான, கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோணை, வைகோ மேல தொடுத்தேன் சார் கண, அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இனு, ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோணை, என் கடவுள் தோணை என் கூட
அந்த கடவுள் அனுப்ப தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் என் பையன் சிலம்பரத்தனுக்கு அப்பா சார், ஃாதர் சார், இந்த எஸ்டிஆர் மன்றத்து இந்த ஆட்பன் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் தோழர்கள் இருக்காங்களே அவர்களை, அவர்கள் இன்னைக்கு துணையா இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு நான், அந்த பையன்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன், என் பையன் மாதிரியா தம்பி, என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான்யா, அவங்களாம் பெரிய பெரிய போஸ்டுக்கு போயிருக்காங்க, நான் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை போய் இணைச்சேன், அப்படி இணைச்ச என்ன என்ன திமுக தான் என் தாய் கழகம் நினைச்சேன், அதனால தாயக மறுமலர்ச்சி கழகத்தை என் தலைவர் குருநாதர் அழைச்சோம்னு போய் இணைச்சேன். தப்பா, அந்த திமுக போய் கொள்கை பரப்பு செயலாளர் ஆன மேடை மேடையா பேசுனேன், என் பையன் நடிச்சது மாநாடு, நான் திமுக பேசுன அத்தனை மாநாடு யோசிச்சு பாருங்க, திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில் போட்ட பாட்டுலாம் ஹிட்டு, திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு, ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படிலாம் கஷ்டப்பட்டன, அந்த டி ராஜேந்தர் திமுகவின் கொள்கை பிரச்சாரத்தை என்ன தூக்கி 3 ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு என்ன கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன். ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க, நான் எழுத்தாளர், நான் இயக்குனர், திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாத்துக்கும் மேல கலைஞர் எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில சிறுசேமிப்பு குழுவின் துணைத் தலைவரா, கலைஞர் தலைவர், நான் துணைத் தலைவரா இருந்தேன், கோட்டையில இருந்தது எனக்கு, எனக்கு ஒரு பதவி, சுழல் விளக்கு வாகனம், அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணேன் சார், ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண, அந்த உலகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண, அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்க மாதிரி இருக்காது, ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார், நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டையும் காசு வாங்கல சார், நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டையும் பணம் வாங்கல சார், ஆனால் என்னுடைய ஈழத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கினேன் சார், அவங்களுடைய ரணத்துக்காக குரல் கொடுத்தேன் சார், அவங்களுக்காக பண்ணேன் சார், எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கூட ஈழத்தமிழுக்காக பாட்டு பண்ணேன் சார், இது என்னோட வரலாறு சார், இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இயன்ற வரைக்கும் பண்ணுவேன், தானம் இந்த வயசில் எனக்கு வந்திருக்கிறது நிதானம், என் ஆத்மாவுக்கு தேவை சமாதானம், அவ்வளோதான். அந்த துண்டு கூட இந்த பயணம் மறைக்காதீங்க, என்ன ராமஜெயம் அவருமா, ஒரே ஒரு நிமிஷம், இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க, நான் வந்து விரைவிலேயே நீங்கள் இவ்வளோ விளக்கம் ஏன் சொன்னேன்னா, பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுகிறேன், இன்னைக்கு எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்த நாள் விட்டு நான் டிக்கெட் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்கறதா நன்மை கொடுக்கணும், ஆடை கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்கு மெடிக்கல் கேர், நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க, அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை நான் சம்பாதிச்சில அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன், அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன், அதே மாதிரி என் பையனும் வலது கை கொடுக்கறது இடதுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, யாருக்கும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன், அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம், சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன், நம்ம கேட்க வந்தீங்க இப்போ கேளுங்க, என்ன அதான் சொல்கிறேன்னே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா, யார் நீங்களா தான் இருப்பீங்க, வருங்க நான் ஒரு நிமிடம், அரசியல் என்பது பொது வழிங்க, அந்த பொது வழியில் யார் வேணாலும் வரலாங்க, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க, அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க, இதை மீறி நான் பண்ண அவரை பற்றி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம், நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சம், நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு, நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கம், அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு, என்ன அதனால வந்து இதை பற்றி இன்னொன்னுங்க,
அவருக்கு நான் ஒன்னு போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன், போன சட்டமன்ற தேர்தலையே மறந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள், கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன், கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல, யாரையா கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனால் என்ன கலைஞர் கூப்பிட்டார்ல, என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாது. இப்போ சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க, என் வேல்யூ மறந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு, தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு, ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுக ரெட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க, ஒரே ஒரு டயலாக் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு ரெட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும், நிக்க நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கணும்னு எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த தேர்தலுக்கு போல 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இப்போதான் தெரியுது வாக்கு வித்தியாசம் 1% இருந்தால் கூட இந்த இனிமேலாம் இப்போல்லாம் தேர்தலில் வேல்யூ இருக்குது. ஜாதி பலம் இருக்கணும், சமுதாய பலம் இருக்கணும், இல்லை பண பலம் இருக்கணும், இல்லை மக்கள் பலம் இருக்கணும், இல்லை ரசிகர் பலம் இருக்கணும், அந்த பலத்துக்கு ஒரு 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 இது கிடைக்குது. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்கிறேன், இதோட நிறுத்திக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.